ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க உடல் உறவு வச்சுக்கலாமாங்க, செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களது விந்து சக்தியை அல்லது சுரோனித சக்தியை உள்ளேயே சேமித்து வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனையே என்னன்னா, வெளியில தான் இன்பம் 100% நம்பிட்டீங்க, உள்ள இருக்கிற இன்பத்தை பார்க்காதனால வெளியில தான் இன்பம்ன்றது அதை அதிகமாக வேஸ்ட் பண்றீங்க. தான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்றான். விந்துவும் அதுதான், சுரோனிதமும் அதுதான். அப்போ இப்போ ஆன்மீகத்துக்கு நான் வந்துட்டேன், தவம் பண்றேன், அப்போ நான் செக்ஸே வச்சுக்க கூடாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆசைகள் என்பதற்கு நீங்கள் உங்களது விந்து அல்லது சுரோனிதத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். குருவே சரணம். பரம்பொருள் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. வெளிப்புற சூழ்நிலையில் மாற்றங்கள் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னாலும், என்னோட மனதளவில் நிறைய புரிதல்கள், நிறைய தெளிவு, நிறைய தைரியம் கிடச்சிருக்கு. என்னை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழுது. காக்கா, குருவி, நாய், பசு, அந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டதும் பரம்பொருள் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம்தான். சகோதரர் அடிக்கடி சொல்லுவார், உணர்வு நிலையில் இருங்க அப்படின்னு. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த உணர்வு நிலைனா என்ன அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. நம்ம சகோதரர் மகாவிஷ்ணு அவங்க நீடூழி வாழணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். மிக்க நன்றி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க உடல் உறவு வச்சுக்கலாமாங்க, செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. தவறே கிடையாது, தவறே கிடையாது. நிறைய பேர் இதுலேயே பல குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்கீங்க. முதல்ல செக்ஸ்னா ஏன் தப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். விருப்பமில்லாத செக்ஸ், வாண்டடாக போய் ரேப் பண்ணுற அளவுக்கு பண்ணுற செக்ஸ் தான் தவறே தவிர, மற்றபடி நீங்கள் விருப்பத்தோடு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் வச்சுக்கக்கூடிய செக்ஸ் என்பது தவறே கிடையாது. ஆனால் ரெண்டு சைடு சம்மதமாக இருக்கணும். ஒரு சைடு விருப்பம் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு கர்மவினையை ஏற்படுத்தும். இதில் நீ ஆன்மீகத்தில் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மாவை பற்றி உணர்ந்து ஆன்மா என்பவன் தான் இறைவன், உடல், மனம், இந்த உலகம், மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே பொய் என்று உணர்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். அப்படி இருக்கிறப்போ ஆன்மாதான் ஆன்மீகம் இருக்கிறப்போ ஆன்மாவை சென்று பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த விந்துவும் சுரோனிதமும் எப்படி உங்களுக்கு தப்பாக இருக்க முடியும்? செக்ஸ்னாலே விந்துவும் சுரோனிதமும் சம்மந்தப்பட்டது தானே, உடல் சம்மந்தப்பட்டது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அந்த இன்பத்தை கொடுப்பதே அந்த உயிராற்றல் தான், அந்த உயிர் சக்தி தான். அப்போ அந்த உயிராற்றலும் அந்த உயிர் சக்தியும் எப்படி தப்பாக இருக்க முடியும்? அது தப்பு கிடையாது. ஆனால் இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது விந்து அல்லது சுரோனிதம், பெண்களுக்கு சுரோனிதம் அல்லது நாதம்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு விந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அல்லது சுக்கிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அல்லது ஸ்பெர்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களது விந்து சக்தியை அல்லது சுரோனித சக்தியை உள்ளேயே சேமித்து வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஞானம் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு செயல்படக்கூடிய விதமே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக பேசுவீங்க. எங்கிருந்து உங்களுக்கு திங்கிங் வருதுன்னே தெரியாது, பாசிட்டிவான எனர்ஜி வரும். உங்களுக்கு ஒரு 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 மரமே இருந்தாலும் வெட்டி வீசிடலான்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த செக்ஸ் வச்சுக்கிறதுல மிகப்பெரிய இன்பம் உங்கள் மைண்டு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அடிக்கடி இது வேணும்னு புரியுது. ஆனால் எப்போ ஒருத்தன் தன்னுடைய செக்ஷுவல் எனர்ஜியை, விந்து சக்தியோ அல்லது சுரோனித சக்தியோ உள்ளே சேமித்து வைக்கிறானோ அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். இதை வெளியில் விடுறதை விட உள்ளே இருந்தால் தான் இன்பம் அதிகம்ன்றதே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அது யோகம் பண்ணிக்கிட்டே, தவம் பண்ணிக்கிட்டே நீங்கள் விந்து சக்தியை சேமிக்கும் போது அதனுடைய பலன்லாம் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சரி, அடுத்த கேள்வி என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையே என்னென்னா, வெளியில தான் இன்பம் 100% நம்பிட்டீங்க, உள்ளே இருக்கிற இன்பத்தை பார்க்காதனால வெளியில தான் இன்பம்ன்றது அதை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறீங்க. தான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்கிறான். விந்துவும் அதுதான், சுரோனிதமும் அதுதான். இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெளியே விடாமல் உள்ளேயே அந்த விந்துவோ அல்லது சுரோனிதமோ இருக்கும்போது உங்கள் பாடி மெக்கானிசமே வேறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும், அதோட பவரே வேறு மாதிரி இருக்கும். அப்போ இப்போ ஆன்மீகத்துக்கு நான் வந்துட்டேன், தவம் பண்ணுறேன், அப்போ நான் செக்ஸே வச்சுக்கூடாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆசைகள் என்பதற்கு நீங்கள் உங்களது விந்து அல்லது சுரோனிதத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இதைத்தான் சொன்னாங்க, நாள் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறைன்றாங்க. நாள் இருமுறைனா என்ன? மோஷன் போகிறது, காலையில் சாயந்தரம் மோஷன் போகிறது.
நாலு இருமுறை. வாரம் இருமுறைனா என்ன? எண்ணெய் தேய்த்து குளிப்பது. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனா என்ன? வெள்ளி மற்றும் செவ்வாய் பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், புதன் மற்றும் சனி ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது பரம்பொருள் யோகமா எந்த யோக பயிற்சி வாங்கியிருந்தாலும் கம்பல்சரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். உச்சிக்கு மட்டும் அழுத்தி எண்ணெய் வைக்காதீங்க, சைடில் வச்சுக்கோங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு நீங்கள் குளிச்சுங்க. ஏன் உச்சிக்கு எண்ணெய் வைக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, நம்ம ஏற்றுறதே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புருவ மத்தியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்கணும்னா பயிற்சி பண்ணி சக்தியை மேலே ஏற்றுறோம். உச்சிக்கு அழுத்தி எண்ணெய் வைக்கும் போது என்ன ஆகுனா, ஏற்றின ஹீட்டு பூரா கீழே இறங்கினா பல வருஷத்தவங்க வீணாக போயிடும். இதுதான் நீங்கள் தயவு செய்து உச்சிக்கு மட்டும் எண்ணெய் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான காரணமே அதான். வேதாத்ரி மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த ஒரு பேர் பரஞ்சோதி மகான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய வாக்குகள் வாங்குவார் பயிற்சி கொடுக்குறதுக்கு முன்னாடி. அதுக்கு மெயினான சத்தியம் என்ன? உச்சிக்கு தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னா அவர் சத்தியமே வாங்குறாரு. அரவிந்தருக்கும் தீட்சை கொடுத்தவர் அவர் தான், பரஞ்சோதி மகான். அற்புதமான ஒரு உச்சகட்ட நிலையில் இருந்த ஒரு மகான் அவர். ஸோ நாலு இருமுறை என்பது மோஷன், வாரம் இருமுறை என்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது. அது யோகம் செய்பவர்கள், சுத்த உஷ்ணத்தை ஏற்றுபவர்கள், கர்மவினை அழிக்கணுன்ற தவ பயிற்சி கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இல்லைன்னா நரம்பெல்லாம் வீக் ஆகிடும். அவ்வளோ ஹீட்டெல்லாம் உங்கள் உடம்பு தாங்கவே தாங்காது. இதே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா 99% நரம்புகளில் பிரச்சனை வரவே வராது. பெண்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய், ஆண்கள் புதன் மற்றும் சனி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறை. மாதம் இருமுறை என்பது என்ன? செக்ஸ் வச்சுக்கிறது. அது இருமுறை உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வச்சுக்கிறீங்க, மாதம் இருமுறை. வருடம் இருமுறைன்னா என்ன? பேதி மாத்திரை போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளை வெளியேற்றி விடுவது. வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சாப்பிட்டோ, இல்லை வந்து அதுக்குண்டான இப்போ ஸ்பெஷல் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேறிடும். வெளியேறிடுச்சுன்னா உங்கள் உடம்பு சுத்தமாக இருக்கும். ஸோ மாதத்துக்கு ரெண்டு முறை செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா தவறே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்கள் தவம் செய்யலாம், தவறே கிடையாது. உண்மையான பிரம்மச்சரியம் என்பது என்னென்னா, பிரம்மத்தை உணர்வதற்கு பேர் தான் பிரம்மச்சரியம். பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிரம்மச்சாரியை தவிர விந்துவை சேமித்து வைப்பது மட்டும் பிரம்மச்சரியம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது தப்பு தப்பான அர்த்தங்களை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு எதுக்கடா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னே தெரியாமல் வாழ்க்கையே வீணாக போகுது. நிறைய பேர்த்த பார்க்குறேன் நான். 25 வருஷம் அவங்க பேர் சொல்ல விரும்பலை, அவங்க இருந்த இடத்தையும் நான் சொல்ல விரும்பலை, அது எப்போ ஏற்பட்ட ஃபவுண்டேஷன் சொல்ல விரும்பலை, எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. 25 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க அங்கே வரவங்களுக்கு. ஆனால் அவங்களே தெரியவில்லாமல் எடுத்து 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு தான் அங்கே இருந்தேன்னே நான் எனக்கு தெரியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கடைசியில் எனக்கு அங்கே பேசுகிறதே பிடிக்காம ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டேன் நான். ஆஃபீஸ் ஒர்க்குன்னா அதே ஃபவுண்டேஷனில் நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டேன், என் நானே ஒன்றும் உணரலை, நான் என்னத்துங்க போய் வந்து நான் சொல்கிறது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. காரணம் என்ன? எனக்கு இன்னும் செக்ஷுவல் ஆசை எனக்கு வந்துட்டுருக்கு, எனக்கு இன்னும் வருது, அப்போ நான் இன்னும் நான் தப்பான ஒரு ஆளோன்ற அளவுக்கு திங்க் பண்ணி என்னோடய வாழ்க்கையே வீணாக போச்சு, எதுக்கடா அந்த வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு வீணாக போச்சுன்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன? 25 வருஷம் அங்கே இருந்தாலும் தவறான புரிதல். நீங்கள் நினச்சாலும் உங்களால் உடனே செக்ஸை வந்து கண்ணை விட்டுட்டு இதை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களால் போக முடியுமா? 100% போக முடியாது. இச்சைகளும் ஆசைகளும் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்ற இன்பம் ஆழமாக உள்ளே இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி கடக்க முடியும்? அப்போ அதை அனுபவித்துத்தான் நீங்கள் கடக்க வேண்டும். அனுபவித்தும் டோட்டலாக நீங்கள் காமத்தை கடக்க முடியாது. அனுபவிக்க அனுபவிக்கவே இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு ஃபுல் அவேர்னஸில் அந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸில் நீங்கள் இருக்கணும். எது பண்ணாலும், தொட்டாலும் சரி, வர்ணித்தாலும் சரி, நீங்கள் வருடனாலும் சரி, ஃபுல் ஃபோக்கஸில் அதை செய்யும் போது தான் இதை நீங்கள் வெளியில் வர முடியும். நீங்கள் ஃபோக்கஸ் இல்லாமல் எந்த பொருள் எந்த வேலையை செய்தாலும் அதில் அடிக்ட் ஆவீங்க. ஃபுல் அவேர்னஸில், ஃபுல் கான்சியஸ்னஸில் செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் சரி, அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இதுதான் மேட்ரு, இதுதான் விஷயம். ஸோ உங்களுடைய கவனம் இல்லாத செயல்கள் உங்களை ஆட்படுத்தும். கவனத்தோடு அவேர்னஸோடு நீங்கள் எது செய்தாலும் இன்க்ளூடிங் செக்ஸ், அது உங்களை விடுதலை செய்யும். ஸோ செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் இது ஒன்றுமே இல்லைன்னு உணரணும். நீங்கள் உணர்ந்தால் தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ உணர்றதுக்கு என்ன தேவை? ஃபோக்கஸ் தேவை, அவேர்னஸ் தேவை. அப்படி இல்லாமல் உங்களால் வெளியே வர முடியாது. ஸோ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தாராளமாக செக்ஸ் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸோட, ஃபுல் ஃபோக்கஸோடு நீங்கள் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு
கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.